எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துகிட்டு அதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேங்க. இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக இதை ஊற வைக்கணுங்க. இப்போ இதை நான் வந்து ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா இந்த வெள்ளை சோளம் ஊறி போய் இருக்குங்க. நம்ம கையில் லைட்டாக இந்த மாதிரி நேரத்தில் கிள்ளுனாலே உடையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஊறுனாதான் இதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் நம்ம உடம்பு டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு இது வந்து ரெடி ஆகுங்க. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்த அந்த வெள்ளை சோளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் தனியாக வடிச்சிடலாம். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நானும் ரெடி பண்ண போகிறேன். ஆனால் துணியிலெல்லாம் கட்டி வைக்கலைங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம இந்த மாதிரி இதை வந்து வடிச்சுட்டு இந்த வெள்ளை சோளத்தை கையில் இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி டார்க்காக இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து வளர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த வெள்ளை சோளம் இப்போ தான் லைட்டாக, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள், இப்போ தான் லைட்டாக அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்போது திரும்பவும் நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து இந்த மாதிரி மேலே நல்லா சேர்த்துட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டோன்னா இந்த தண்ணியெல்லாம் அந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆயிரும். என்ன சொல்ல, வடிகட்டி மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்காது அவ்வளோவா. அதனால இது வளர்றதும் நமக்கு வந்து கரெக்டாக வளர்ந்து வருங்க. எனக்கு வந்து 3 நாள் கிட்ட ஆச்சு இந்த வெள்ளை சோளம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குங்க. நம்ம ஊர் வெதருக்கு 2 நாளில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இது நல்லாவே வளர்ந்து வந்துருச்சுங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 1-2 கையில் எடுத்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வளர வச்சா போதும். நம்ம ரொம்ப இன்னும் 4-5 நாள்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணிட்டு ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே 3 நாள் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணிட்டு இதுல இருந்து பால் எடுக்க போறேங்க. இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸில் இருந்து பால் எடுத்து செய்கிற ரெசிபிஸ் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கும் கூட நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது. இந்த வெள்ளை சோளம் இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வந்து முளைக்கட்டி எடுத்தாச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி பால் எடுக்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக வடித்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தான், நான் வீட்லேயே தான் எல்லாம் பண்ண போகிறேங்க. ஸோ இதில் மிக்சி ஜாரில் சேர்த்து அப்படியே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து இந்த வெள்ளை சோள பொடி வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரவ ரவையாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா அரைச்சி வடிகட்டி பால் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிற வெள்ளை சோள பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வடிகட்டி 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அரைச்சி பால் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, இதை திரும்பவும் நம்ம 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்துடலாங்க. மீதி அப்படி ஏதாவது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு அந்த வெள்ளை சோள குருணை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பால் வந்து எல்லாம் அரைச்சி வடிகட்டினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா திக்கான பாலாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுக்கலாம். நம்ம தேங்காய் பால்லாம் எடுப்போம் இல்லையா நார்மலாக, அதே மாதிரி தான். இப்போ இதை ஒரு க்ளீன் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா 5 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லைனாலும் நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி பால் எடுத்துட்டு இப்போ நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஒரு சூப் தான் பண்ணி காட்ட போகிறேன். 2 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு நான் இது கூட ப்ராக்கோலி தான் சேர்க்குறேன். இங்கே கனடாவில் எங்களுக்கு ப்ராக்கோலி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். காலிஃப்ளவர் சேர்த்து செஞ்சாலுமே நல்லாயிருக்குங்க. பச்சை பட்டாணி சேர்க்கலாம், இல்லைனா வெறுமனே காய்கறிகள் சேர்த்தா கூட ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு குட்டி ப்ராக்கோலி எடுத்துகிட்டு அதிலிருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பசங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு வாயில் படாமல் இருந்தால் தான் எல்லாத்தையும் காலி பண்ணுவாள், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக பண்ணிட்டேன்.
பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த ப்ராக்கலி இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த ப்ராக்கலி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாதுங்க, லைட்டாக வதக்கிட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக மிக்சி ஜாரில், சின்ன மிக்சி ஜாரில் ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறேங்க. இதை வந்து ரொம்ப நம்ம அரைக்கலாம் கூடாது, பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பியாக அப்படியே கிடைக்குங்க. இது மாதிரி செஞ்சு சூப்பில் சேர்த்தோன்னா பசங்க வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே சூப்போடு சாப்பிட்ருவாங்க. சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரும் இதே மாதிரி பண்ணால் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை சோளை பால்லேருந்து 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க. 1 கப் பாலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சூப் கிடைக்குங்க நமக்கு. இப்போ நான் இந்த பால் இதில் சேர்த்துட்டு 2 கப் தண்ணியும் சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் இதை நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா அடிப்பிடிக்காமல் கெட்டிப்படாமல் இந்த பால் வந்து நல்லா சூடாகி வரணுங்க. கண்டிப்பாக சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ராக்கோலி கலவை இருக்கா, அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். இதே மாதிரி காலிஃப்ளவரில் செய்யலாம், பச்சைப்பட்டாணி, கீரை இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னொன்று, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி மில்லட் மில்க் எடுத்து சூப் செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த ஒரு பவுல் சூப் சாப்பிட்டாலே ரொம்ப நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். கூட ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோன்னா ரொம்ப என்ன சொல்ல, ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க, ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் பிரெட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சூப் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து வதக்கும் போது கொஞ்சோண்டு ப்ராக்கலி எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இப்போ கடைசியாக வச்சிடுறேங்க. அவ்வளோதான், வெள்ளை சோளை பாலில் செஞ்ச ப்ராக்கலி சூப் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வெள்ளை சோளை பாலில் செஞ்ச ப்ராக்கலி சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து கீரை சேர்க்கலாம், அதுக்கப்புறம் பீன்ஸ், காய்கறிகள்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு ஸ்பினச் கீரை பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடுறேங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்க்குறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் அடை தான் நம்ம பண்ண போகிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சோளை பாலில் இருந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து கண்ணளவு கையளவு தான் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து அடை மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வெள்ளை சோளை பாலில் செஞ்ச கோதுமை அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து அதையும் சேர்த்து திரும்பவும் கலக்க போகிறேன். ஒருவேளை பால் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு திரும்பவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு அடை மாவு பதம் கிடச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கப் கோதுமை மாவு, 2 கப் அளவுக்கு வெள்ளை சோளை பால் சேர்த்து ரெடி பண்ணின இந்த மாவை தோசைக்கல்லில் நம்ம இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சிடலாங்க. நம்ம அடையெல்லாம் மூடி போட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்தோன்னா முருகலான அடை வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக இது வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் நம்ம கீரையும் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தி டிஃபன், இல்லை பிரேக்ஃபாஸ்ட், இல்லை லஞ்சாக இருக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் அடைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி அப்படி ரெண்டுமே இல்லைன்னா வெறும் மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடையில் வந்து இந்த மாதிரி நம்ம சுட்டுட்டு தோசை கரண்டியில் அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்தாலும் ஃபுல்லாகவே முருகலாக நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ நான் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுப்பேன், அவ்வளோ ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.